ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரபரப்பாக வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. பரபரப்பாக எல்லாருமே இப்போ என்ன பார்த்துட்டீங்கன்னா, அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துமே அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிமார்க்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். எவ்வளோ பேருக்கு வந்துச்சு தெரியுங்களா? இது என்ன பிரச்சனைனா, இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது எனக்கே தெரியுது, ரெண்டு சர்டிஃபிகேட், ரெண்டு அப்ளிகேஷன் போட்டுப்பாங்க தெரியுங்களா. அவங்களுக்கு ஒன்று ரிஜெக்ட் ஆகுது, ஒன்று டூப்ளிகேட்டுன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கும். அவங்க பயப்பட வேண்டாம், அந்த எலிஜிபிளாக இருக்குல்ல, அதனால் பயப்பட வேண்டாம். இன்னொன்று கேட்டுக்கோங்க, ரெண்டுமே ரிஜெக்டான கேஸெல்லாம் இருக்காங்க. ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ரெண்டுமே ரிஜெக்டான கேஸெல்லாம் இருக்காங்க. அவங்க நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா திரும்பவும் பண்ணிக்கலாம். இப்போது டிஎஃப்சி சென்டருக்கு சற்று முன் கிடைத்த தகவல் மாதிரி டிஎஃப்சி சென்டருக்கு நம்மளே வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். ஆக்சுவலாக தெரிஞ்ச டிஎஃப்சி சென்டர் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக 7.5 ரிசர்வேஷனுக்கும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அந்த பிரச்சனை மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டூப்ளிகேட் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, டிஎஃப்சி ரிமார்க்ஸ்ன்னு சொல்லி டூப்ளிகேட்னு வந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் இப்போ எதுவுமே பண்ணலை, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணித்தருவோம். அப்போது இதில் யாருக்கு ரேங்க் வராதங்கிற தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டஸ்குள்ளே போய்க்கோங்க, உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அடித்து ஸ்டேட்டஸ்குள்ளே டிஎன்இ ஆன்லைன் .org போய் உங்கள் லாகின் ஐடியில் ஐடி பாஸ்வேர்ட் அடித்து ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க. இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வரையில் இப்போ இப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எஸ்னா எஸ்ன்னு இருக்கும், நோனா நோன் இருக்கும், டிஃபரன்ஷியல் டிசபிலிட்டா எக்ஸ் சர்வீஸ் மேனா எல்லாமே கரெக்டாக இருக்கும். 7.5 ரிசர்வேஷன் யாருக்குன்னா, 6th standard to 12th standard படித்தவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் 7.5 ரிசர்வேஷன் இருக்கணும். அந்த 7.5 ரிசர்வேஷன் ஒன்று போட்டு எஸ்ன்னு போட்டிருப்பாங்க, நோன்னு போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். அவங்களுக்கு அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேட்டஸ் மாறுறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் போனோஃபைட் சர்டிஃபிகேட், அந்த 12th எந்த ஸ்கூலில் லாஸ்ட்டாக படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் சீல் அடித்து போனோஃபைட் சர்டிஃபிகேட்டில் அவங்க சைன் வாங்கிட்டு டிஎஃப்சியில் கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர், ஓகேவா? யாருக்கெல்லாம் நோன் இருக்கும், கம்யூனிட்டியில் வந்து ஓசின்னு இருக்கும், கம்யூனிட்டியில் வந்து இன்வாலிடின்லாம் வந்திருக்கும் ரிமார்க்ஸில், அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை உடனே கொண்டு போங்க, ஒரிஜினல் எல்லா ஒரிஜினலும் கொண்டு போங்க, கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பக்காவாக கொண்டு போயிருங்க. இப்போது இந்த மாதிரி அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே ஏதாவது ரிமார்க்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட்டு ஏதாவது ரிமார்க்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது, இவங்களுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் வராது, அவங்க உடனே வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். இப்போது பிரச்சனை என்னென்னா, யாருக்கு ரேங்க் லிஸ்ட் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு. ஏன்னா ரெண்டு சர்டிஃபிகேட் போட்டிருந்தனால தான், சாரி ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தனால தான் அங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா, ரிமார்க்ஸில் வந்து டூப்ளிகேட்னு வந்திருக்கு. டூப்ளிகேட்டுன்னு வந்தால் ஒன்று எலிஜிபிளாக இருக்குது சார், இன்னொன்று டூப்ளிகேட்டுன்னு வந்திருக்கு சார், அப்போ எங்களுக்கு ஒருமா ரேங்க் லிஸ்ட் வரும். ரெண்டுமே டூப்ளிகேட்டாக இருந்தால் வராது, நீங்கள் போய் எலிஜிபிள் பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போகணும், உங்களுடைய எவிடென்ஸு, உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும், அப்ளிகேஷன் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போகணும், பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாதாமா. டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்டிருக்காங்க, மக்கள் போய் கேட்டிருக்காங்க, நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ அது பண்ணுறது இல்லைங்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷன் பிரச்சனையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிரச்சனையும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறி இருக்க பிரச்சனை மட்டும்தான் பண்ணுறாங்க, தவிர இந்த டூப்ளிகேட் பண்ணுற பிரச்சனை வந்து வெரிஃபை பண்ணுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெடி பண்ண போகிறாங்க, இனி ஒரு 5 நாளில் ரேங்க் லிஸ்ட்டு வருது, புதன்கிழமை ரேங்க் லிஸ்ட்டு வருது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் நேம் இல்லைன்னா 10 நாள் கிரிபரன்ஸ் ரீஅட்ரஸ்ன்னு சொல்லிட்டு குறையதும் இருந்தால் தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 10 நாள் கொடுப்பாங்க. அந்த 10 நாளில் நீங்கள் உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் போனீங்கன்னா எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு 1000 பேர் இருக்காங்கன்னா, 177,000 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 50,000 ரேங்க்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் ரேங்க்கு, அப்போது 50,007 போட்டிருப்பாங்க, 50,007 போட்டிருப்பாங்க. ஏன்னா அது புதுசாக நீங்கள் உள்ள, ஏன்னா அத்தனை பேத்துக்கு ரேங்க்லாம் மாற்ற முடியாது பாருங்கள், அதனால் உங்கள் ரேங்க் என்னன்னு பார்த்து 50,007 போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி எல்லாமே ப்ராசஸ் ஆகும்னா, ரேண்டம் நம்பர் வச்சோ இல்லை வந்து உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ப்ரையாரிட்டி வச்சோ உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து மேலேயா கிளையான்னு பார்ப்பாங்க. ஏன்னா 50,000 நிறைய பேர் இருப்பான் இல்லையா, அதாவது 50,000 ரேங்க்குங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று, ஒரு ரேங்க் தான் வரும், மார்க்குங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது 50,000 ரேங்க் ஒருத்தர் இருந்தாங்கன்னா 50,007 இருக்கும், 50,000 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வரும், 50,000 ரேங்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரேங்க் தான் நமக்கு வரும் சரிங்களா. 50,007 இருக்கும், இல்லை அப்படின்னா சில பேர் 100வது ரேங்க் இருந்தால் 100A இருக்கும், அந்த மாதிரி ஏபிசின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம், ரேங்க் லிஸ்ட் வரும். எப்போ வரும்னா, இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் போய் கேட்டிங்க வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சில டிஎஃப்சி சென்டரில் தான் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நல்லா கேட்டுக்கோங்க, குழம்பிக்காதீங்க.
இன்எலிஜிபிள் டூப்ளிகேட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க டிஎஃப் சென்டருக்கு போய் கேளுங்க, கேட்காமலாம் இருக்காதிங்க, கேளுங்க. நான் இப்ப சொன்னேன்னு சொல்லி கேட்காம இருக்காதிங்க. ஆனா ஒரு டிஎஃப் சென்டர்ல கேட்டப்போ சொல்றாங்க, நாங்க இப்ப 7.5 ரிசர்வேஷன் பிரச்சனை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிரச்சனை தான் பாத்துட்டு இருக்கோம், இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் ஒரு சில டிஎஃப் சென்டர் தான் சொல்றாங்க, தவிர சரியான தகவல்கள் வரல. அதனால இன்எலிஜிபிள் டூப்ளிகேட்னு வந்தா நீங்க நேரடியா போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க போய் கேட்டுக்கலாம், உங்க பேர் இடம் பிடிக்கல, உங்களுக்கு ரேங்க் வரல, ரேங்க் எங்க வரும்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சா இங்க இங்க வந்து ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் சொல்லி இங்கேயும் வரும். ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லா ரேங்க்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு எல்லா ரேங்க்கும் வந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கு எல்லா ரேங்க்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிடிஎஃப் நம்ம வெப்சைட்ல இருக்கும், அது யார் வேணாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால ரேங்க் லிஸ்ட் வரலைனாலும் நம்ம ரேங்க் லிஸ்ட் வர வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் போய் கூட கேட்டுக்கலாம், ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே போய் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க. சரி, எவ்வளோ பேர் உங்கள் டிஎன்இ online.org வெப்சைட் குள்ள போய் பார்த்தீங்க, இன்னுமே பார்க்காம இருக்கீங்க, கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா நல்லா கிடைக்கும், கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்தாலும் இந்த மாதிரி வந்தாலும் 30ஆம் தேதிக்குள்ள வந்திருக்கும் உங்களுக்கு, வந்தாலுமே அவங்களுக்கு இன்எலிஜிபிள் வந்திருக்குது பார்த்துக்கோங்க. அது ஏன்னா ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரே பேர்ல ரெண்டு பேர் ஒரே இஎம்ஐஸ் நம்பர்ல ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது ஒன்று டூப்ளிகேட்டாக பண்ணி இன்னொன்று மட்டும் எலிஜிபிளுக்கு எடுத்துக்குவான், அதான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு சிலருக்கு டூப்ளிகேட்னு வந்து இன்எலிஜிபிள் வருது, ஒரு சிலருக்கு சர்டிஃபிகேட் 10th, 12th, TC இல்ல ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல 7.5 ரிசர்வேஷன் போனாஃபைட் இல்லைனாலும் இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனைனால இன்எலிஜிபிள் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே டிஎஃப்சிக்கு போய் கேட்கணும், நீங்க உங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. ஈவன் தோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு எக்ஸர்வீஸ்மெனுக்கு நீங்க கோட்டா அப்ளை பண்ணிட்டு நோன் இருந்தாலும் நீங்க போய் கேளுங்க, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போய் கேளுங்க, ஓகேவா, தெளிவா புரிஞ்சுதா? அப்போ 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க, பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷன் எஸ் அங்கே வந்திருக்கும். வராதவங்க, அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வராதவங்க 7.5 ரிசர்வேஷன் நோன் வந்தவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி போய் பண்ணிடுங்க சரிங்களா. பண்ணி நீங்கள் டிஎஃப்சியில் கொடுத்தா போதும், எந்த பிரச்சனையானாலும் டிஎஃப்சிக்கு உடனே போங்க. டிஎஃப்சி எதுன்னு தெரியலங்கிறீங்க, டிஎஃப்சி பிடிஎஃப் வேணால் நான் கீழே டிசிஷன் பாக்ஸில் வைக்கிறேன், டிஎஃப்சி எப்படி தெரியாமல் போகும், நீங்கள் தான் வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டில் அடித்து பார்த்து வைக்கிறீங்க. டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லேயே பண்ணியிருப்பீங்க, அதை கேட்டால் இன்ட்ரெஸ்ட் செக்டரில் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க பண்ணி கொடுத்தாங்க, இவங்க பண்ணி கொடுத்தாங்க, அதனால் எனக்கு தெரியலங்கிறீங்க என்னங்க நீங்கள். அதனால் டிஎஃப்சி சென்டர் வந்து தயவு செய்து வந்து தெரிஞ்சு வைங்க. டிஎஃப்சி சென்டர் எல்லா ஊர்லேயும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஏதோ ஒரு காலேஜ்லேயோ வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கீழே அட்ரஸ்லாம் இருக்குது நிறைய டிஎஃப்சி சென்டருக்கு, உங்கள் ஊர் எதுன்னு பார்த்தா அதுக்கு நேரம் அட்ரஸ் பார்த்தா அதிகாரிங்க நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம், நீங்கள் நேரடியாகவும் போய்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம ரேங்க் லிஸ்ட் பற்றிலாம் பேசிக்கலாம், ரேங்க் லிஸ்ட் வரணும்னா இதெல்லாம் பண்ணணும் சரிங்களா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருமே உங்கள் ஸ்டேட்டஸை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாவது சில பேர்த்துக்கு ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருக்காங்க, அதுக்கும் நீங்கள் டிஎஃப்சியில் போய் கேட்டு கூட பண்ணிக்கலாம், அங்கேயே கூட பண்ணிக்கலாம், அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து தப்பான முறையிலேயே பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒரிஜினல்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஃபார்மேட் தப்பாக இருக்கலாம், எதாவது தப்பாக இருக்கலாம், ஆனால் அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், எதுக்கும் டிஎஃப்சியில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, ஏன் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால் என்ன பிரச்சனைங்கிறது கேட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ சம இஷ்யூவாக போயிட்டுருக்கு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை விஷயம்லாம் பண்ணிடுங்க, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரிங்க, கண்டிப்பாக எல்லா அப்டேட்டும் வரும். தேங்க்யூ.